வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருமருது மரம். மருத மர வகைகளில் இந்த கருமருதும் ஒன்று. தமிழகமெங்கும் பரவலாக காணப்படக்கூடிய மரம்னு பார்த்திங்கன்னா நீர்மருது தான். நீர்மருது வந்து பரவலாக தமிழகமெங்கும் காணப்படும், ஆற்றங்கரைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த கருமருது அப்படி கிடையாது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ரேராக தான் இருக்குது. இந்த கருமருது மரத்தோட பட்டையை வெட்டினா தண்ணி வரும்னு சொல்லுவாங்க, நம்ம சோதித்து பார்த்ததில்ல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட மரம் சின்ன மரம். இந்த கருமருது மரத்துக்கும் இந்த மருத மரத்துக்குள்ள அனைத்து பண்புகளும் உண்டு, மருத்துவ குணங்களும் உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதய நோய்க்கு வந்து சிறந்த மருந்து இந்த மருதம் பட்டை தான். மருத மரத்தில் மருத மர விதை இலை பட்டைனா எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தான். பெரும்பாலும் இந்த பட்டையை தான் மருந்துக்கு பயன்படுத்துவாங்க. தண்ணியில் ஊற மருத மரப்பட்டையை அரைச்சி தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாலே ரத்தத்தில் சேர்ற கொழுப்பு குறையும், இதயம் வலுப்படும். இப்போ இந்த புண்கள் ஆறாத புண்களுக்கெல்லாம் அந்த மருத மரப்பட்டையை கஷாயம் பண்ணி அந்த தண்ணியை விட்டு அந்த புண்களை கழுவிட்டு வந்தாலும் புண்ணு ஆறும். அப்புறம் அந்த அடிகாயங்கள் இப்போ காலில் வந்து மரம் விழுந்துருச்சு, கல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு புண்ணாயிருக்கும், அது ரொம்ப வலியை உண்டாக்கும். அந்த மாதிரி காயங்கள்லாம் மருத மரப்பட்டையை அரைச்சி பத்தா போட்டிங்கன்னா அந்த வலிகள் குறையும், காயம் சரியாகும். சிலர் வந்து மருதம்பட்டையை எரித்து அந்த சாம்பலையும் மேலே மேல் பூச்சா போடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறப்பவும் அந்த வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும், வீக்கங்கள் குறையும். இந்த மருத மரம் கருமருது பார்த்திங்கன்னா எந்த வகையில் வித்தியாசப்படும்னா, இந்த மருத மரத்தோ நீர்மருது இலையோட பார்க்குறப்போ அந்த கருமருது இலையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அளவில் வித்தியாசம் தெரியும். நீர்மருது இலை இந்த அளவுக்கு லென்த் இருக்காது, இந்த இலையை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த அளவுக்கு இலை அகலமாகவும் இருக்காது, நீளமும் இருக்காது, அதுதான் வித்தியாசம். பெரிய மரத்தில் வந்து பெரும்பாலும் பார்க்குறவங்களுக்கு நீர்மரத்துக்கு இதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமம் தான். இலையோட நீள அகலத்தை வச்சு தான் வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கணும். பட்டையை பார்த்திங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த கருமருது பட்டையை இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. ஆனால் இந்த நீர்மருது இறை பட்டை வந்து இந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி பூமருது பட்டையும் இந்த மாதிரி இருக்காது, இந்த சுரசுரப்பு இருக்காது. நீர்மருதும் பூமருதும் ஷைனிங்காக இருக்கும் பட்டை. நீர்மருது அந்த கலர் வெள்ளை நேரத்தில் ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி தெரியறதுனால அதை வெண்மருதுன்னு கூட சொல்லுவாங்க. நீர்மருதை ஆற்று மருதுன்னு நீர்மருதை தான் கூப்பிடுவாங்க. இந்த கருமருதுக்கு வேறு பேர்கள் இல்லை, கருமருதுன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. இப்படி வித்தியாசங்கள் நல்லாவே தெரியும். இதோட வளர்ச்சி வேகத்தை கம்பேர் பண்ணுறப்போ நீர்மருது அளவுக்கு வளர்ச்சி வேகம் அதிகம் இல்லை. நீர்மருது நல்ல வேகமாக பெருக்கக்கூடியது. ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக பெருக்கும் நீர்மருது. அந்த மாதிரி இந்த கருமருது இல்லை, ஒரு 30 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. பூ காயெல்லாம் கிட்டத்தட்ட நீர்மருது பூ காய் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பூமருது கொஞ்சம் வளர்ச்சி வேகம் கம்மியாக இருக்கும். பூமருதும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு காணொலியில் மருத மரத்தை பற்றி ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போடுவோம். நீர்மருது கருமருது பூமருது எல்லாம் போடுவோம். இந்த கருமருது வந்து டிம்பர் வேலைகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம், கதவு ஜன்னல் எல்லாமே செய்யலாம். இது பெரும்பாலும் வந்து கருமருதுன்னு இல்லை, மருத மர வகைகள் எல்லாமே வந்து படகு கட்டுமானங்களில், அதாவது லான்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, மோட்டார் படகுகள்லாம் வந்து கட்டுறதுக்கு அதிகமாக அந்த மருத மரத்தை தான் பயன்படுத்துவாங்க. இது ஏன் தண்ணியில் எவ்வளோ நாள் கிடந்தாலும் அதிகம் கெட்டு போகாது. கேப் இருந்தால் கூட ஊறி அந்த கேப்பை அடைச்சிக்கும். அந்த மாதிரியான ஒரு மரம். இன்னொன்று என்னென்னா, அந்த மரத்தை வெட்டிட்டு அதில் வளைவுகள் இருந்தால் கூட மரத்தை வெட்டி போட்டு அதில் கல்லை மேலே தூக்கி வச்சிங்கன்னா சமமாயிக்கும். அந்த மாதிரியான மரம் அந்த மருத மரம். அந்த பதனப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை 3 மாதம் காய போட்டு தான் அறுப்பாங்க, இல்லாட்டி வெடிப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி செய்கிறப்ப மரம் நைட்டாக வளைஞ்சிருந்தால் கூட நிமித்திக்கலாம், நேர் பண்ணிக்கலாம். அதனால் நேர் பண்ணிவிட்டு நம்ம பலகை இருக்கிறப்ப நட்டு பலகையாகவே இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி டிம்பர் வேலைகளுக்கும் இது பயன்படுத்தும் மருத மரங்கள் வந்து. இந்த கருமருது மரத்தை பட்டையை வெட்டினா தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. நம்ம இது சின்ன மரமாக இருக்குங்கிறதுனால சோதித்து பார்க்கல, எதுக்கு மரத்தை வெட்டி காயப்படுத்துவோம்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம பார்த்ததில்லை. இப்போ இந்த மரமே பார்த்தீங்கன்னா நான் வச்சு ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும் 2 மரம் வச்சேன். ஒன்று வந்து ஆடு மாடு மேய்ச்சி மேய்ஞ்சி அது வளரவே இல்லை, பட்டுருச்சு. இந்த மரமும் ஒரு 1 வயசு இருக்கப்போ ஒரு 4 உயரம் இருந்தது. பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து டிப்பரை விட்டு ஏற்றிட்டாங்க தேங்காய் அள்ளுறப்போ. கண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு ஏற்றினாங்களா இல்லை தெரியாமல் விட்டாங்களான்னு தெரில. அது டிப்பர் ஏறினாக்கில் அப்படியே ஒரு மாதிரி பட்டையெல்லாம் விட்டு போய் டல்லாகவே நின்றுச்சு.
அதுக்கப்புறம் சரியாக வளரலை, லைட்டாக வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 2 வருஷத்தில் தான் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விரல் அளவு குச்சியாக தான் இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்தில் இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 1 வருஷம் ஆனால் காய்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு மரம் பெருத்தா தான் பூக்க ஆரம்பிக்கும். இது வயசுக்கு பூத்திருக்கணும், ஆனால் சரியான வளர்ச்சி இல்லைன்றதுனால பூக்கலை. அந்த டிப்பர் விட்டு ஏற்றாமல் இருந்தால் அது பெரிய மரமாக இருந்திருக்கும். 10 வயசுங்கிறப்போ ஒரு அளவுக்கு நம்ம கட்டி பிடிக்கிற அளவுக்காக வந்திருக்கணும். இது வளரல. அடுத்த காணொலியில் வேறு மரங்களை பற்றி மூலிகைகளை பற்றி பார்க்கலாம். நம்மளோட காணொலி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.